உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையினையும் மாண்பமை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினையும் பின்பற்ற மறுத்து காவேரி ஒழுங்காற்று குழுவின் ஆணையின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது. இதனை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டி காவேரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இங்கே நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு சட்டபூர்வமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய நீரினை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து உச்சநீதிமன்றத்தை நாடி நாம் அதற்கு பிறகு நீரை பெற்றோம். இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நான் தீர்மானங்களாக இப்பொழுது படிக்கிறேன். தீர்மானம் 1. காவேரி நடுவர்மன்றம் 5/2/2007 என்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்பமை உச்சநீதிமன்றம் 16/2/2018 என்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்று குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழுமூச்சோடு மேற்கொண்டு காவேரி டெல்டா விவசாய உரிமைகளை இந்த அரசு நிலைநாட்டும் என உறுதியளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. காவிரி நீர் தொடர்பாக நடைபெற்ற சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை வழங்காத கர்நாடக அரசுக்கு தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காவிரி நடுவர்மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்றத்தையும் தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் கர்நாடக அரசு செயல்படுவதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாடவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர்மன்றம் 2007 அளித்த இறுதி தீர்ப்பையும் 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் நடக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை கர்நாடக அரசு தருவதற்காக உச்சநீதிமன்றத்தை நாடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கர்நாடக அரசுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக இன்று தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது
தற்போது கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த கூட்டத்தின் நிறைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை தராத கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாடவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர் மன்றம் 2007 அளித்த இறுதி தீர்ப்பையும் 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் கர்நாடக அரசு நடந்து கொள்வதாக குறிப்பிடப்பட்டு கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாட தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் தற்போது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி நீரை தராத கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.